பேச வேண்டியவர் பேசல சார். நாட்டோட பிரதமராக இருக்கிறவர் இதை கண்டிக்கணுமா இல்லையா? ஏன்னா அவரே இப்படி பேசுறவர். ரொம்ப இதாக அவர் சில விஷயங்களை இங்கே சொன்னாங்க. அந்த நுபுர் சர்மா ஒரு தடவை பேசுனாங்களா, ரெண்டு தடவை பேசுனாங்களா, 3 முறை பேசுனாங்க. நுபுர் சர்மா மட்டும் பேசுனாங்களா? ஜிண்டால் பேசலையா? நர்சிங் ஆனந்த் பேசலையா? பிரயாக் சிங் தாக்கூர் இப்போ பேசலையா? ஒவ்வொரு இந்துவும் 100 பேரை 100 இஸ்லாமியர்களை கொள்வதற்கான முறையில் நீங்கள் துப்பாக்கி ஏந்தணும்னு பேசலையா? நான் நாடாளுமன்றத்துக்குள் இருந்தேன்னா மன்மோகன் சிங்கை நான் 9 தடவை சுற்றுப்பேன்னு சொல்லலையா? இதற்கெல்லாம் பிரதமர் வாயை திறக்கல சார். ஆனால் எல்லாரும் என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் அவர் வாயை திறந்தார், ஏன் இவர் வாயை திறந்தார்? வாயை திறந்த வேண்டிய திறக்கலை. ஏன்னா அவர் இதை சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லை, அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஏன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஏன் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க? அந்த கண்துடைப்பெல்லாம் நமக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இவர் கூட கேட்டார், அவர் மேலே கேஸ் போட்டிருக்கு, இவர் மேலே கேஸ் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு ஒரு பிரதமர் மேலேயோ ஒரு அமைச்சர் மேலேயோ பாஜக தலைவர்கள் மேலேயோ ஏதாவது ஒரு வழக்கு ஒரு கமெண்ட் போட்டால் உடனே நைட்டோட நைட்டாக தூக்குறீங்கல்ல? இது உங்கள் தேசத்துக்கு உங்களுக்கு அவமானமாக இருக்குல்ல? அந்த பிரச்சனையில் நீங்கள் கைது செய்ய மாட்டேன்னு ஏன் நிற்கிறீங்க? மற்றபடி சாதாரணமான ஆட்களை இவர் சொன்னார் இதில் பண்ணல அதில் பண்ணல. நான் இப்போ சொல்கிறேன், இது திட்டமிட்டு உங்களுக்கு 5 மாநில தேர்தல் வருதுன்னா ஹிஜாப் பிரச்சனையை கிளப்புவாங்க. இப்போ குஜராத் தேர்தலுக்காக அவர்கள் நடத்துகிற பிரச்சாரம், அவர்களுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நாடு சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை எது சார்? விலைவாசி பெரிய பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனை, பணவீக்கம் பிரச்சனை, உங்கள் ரூபாய் மதிப்பு அதல பாதாளத்தில் போது உங்களுக்கு பிரச்சனை. கிளைமேட் சேஞ்சினால 2 வாரம் 48 டிகிரி வெயில் அடிச்சு பஞ்சாப்ல பல கோதுமை வயல்கள் எரிஞ்சு போச்சு, அது பிரச்சனை. நீங்க கோதுமையை போன வருஷம் 4,40,00,000 டன் ப்ரொக்யூர் பண்ணீங்க. இந்த அரசாங்கம் அதை செய்வதற்கு வக்கற்று போய் 2 கோடி டன் கூட ப்ரொக்யூர் பண்ணாம ரேஷன்ல கோதுமை கொடுக்க முடியாம இருக்கு. அது இந்த நாட்டினுடைய அவமானம். அதில் இருந்தா திசை திருப்புறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான பேச்சை. அதாவது நுபுர் சர்மா ஒரு தடவை மட்டும் பேசுனதோட விடலை, அவங்க ஒருத்தர் மட்டுமே பேசலை, இதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்க பேசுனாங்க. அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டாக ஹோம் மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், எங்கள் கட்சி தலைவர் இருக்கார், மகாராஷ்டிராவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் பேசினார். இதுதாங்க அவங்களுடைய நிலைப்பாடு. எந்த வலதுசாரியாவது தப்லீக்க சிங்கிள் சோர்ஸ்ன்னு சொன்னது தப்புன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இந்தியாவினுடைய ஒரே ஒரு சோர்ஸ், வயலன்ஸுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் சங் பரிவாரனுடைய தத்துவம். அதுதான் இன்னைக்கு திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்கு. பகலுக்கான் விஷயத்தில் கண்டிச்சவர்கள் யாராவது உண்டா? பின்னால் அப்படி இல்லாமல் போச்சுன்னு சொன்னோன்னு, அவர் மேலே குற்றம் இல்லைன்னு சொன்னோன்னு, அக்லக்க கொன்னவங்க மேலே யாருக்காவது கோபம் வந்துச்சா? இப்படி பேசுகிற யாராவது என்னைக்காவது பேசியிருக்காங்களா? நல்லா நீங்களும் கூட கேட்டீங்க. அதாவது அவருக்கு சொல்கிறாரு, இந்து மதத்திற்குள் இருந்து பல காலங்களில் எங்கள் ராஜமா, அவங்க பேர் என்ன, விஜயராஜே சிந்தியாவா, ராஜமாதா, உடன்கட்டை ஏறுவது எங்களுடைய உரிமைன்னு சொன்னாங்க. விமர்சனம் வரலையா? நீங்கள் பசுவின் குழந்தை இல்லையா, முதல்ல மனுஷனை பாருங்கன்னு சொன்னவர் விவேகானந்தர் இல்லையா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு திட்டினது வேற எங்கேயோ இருந்து திட்டினாங்களா? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில்னு பேசுனது யாரு? வெளியிலேருந்து பேசுனாங்களா? ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் அதை பற்றி சீர்திருத்தத்துக்கான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது இஸ்லாத்தில் நடக்கும் அல்லது கிறிஸ்தவத்தில் நடக்கும். ஒவ்வொருத்தரும் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, வெறுப்பை விட்டது. அதாவது மேக் இன் இந்தியா திட்டம்னு சொல்லிட்டு உண்மையே சொல்ல போனால் ஒரு வெறுப்பை மட்டும் உற்பத்தி செய்கிற கூடமாக அரசினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுடைய கட்சியும் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் சின்ன பசங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறத ஒரு எம்எல்ஏ, அவர் யோகி ஆதித்யநாத்தினுடைய மீடியா அட்வைசர், அவர் போட்டு அந்த அடிக்கிறத போட்டு கொண்டாடி இருக்கார். அதாவது சட்டத்தை யார் அமல்படுத்தணுமோ அவங்களே அதை பண்ணலைன்னா, நம்ம கர்னல் என்ன சொன்னார், பாகிஸ்தான் சதி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா நேரத்திலும் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அப்படி கலட்டி வச்சுட்டு எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, தப்லீக் ஜமாத் சம்பந்தமான விஷயத்தில் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசினார்கள்? அந்த காலத்தில் அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியிலிருந்து மக்கள் பட்ட துயரத்துக்கு யாராவது தீர்வு சொல்ல முடியுமா? ஆனால் ஒவ்வொருத்தரும் பேசினாங்க, டாப் டு பாட்டம் பேசினாங்க. சாதாரண குழந்தைகள் தெருவில் போக முடியல, முஸ்லீம் குழந்தைகள் அவங்க மூலம் பரப்புறதாக எவ்வளவு பரப்பி விட்டாங்க இந்தியா முழுவதும், ஒரு இடமா ரெண்டு இடமா, இப்படி ஏராளமான விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். முழுக்க முழுக்க ஒரு விஷ கருத்தை, வெறுப்பை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள். அது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. பிரதமர் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு? நீங்கள் இடுகாடுக்கு நிறையா இடம் இருக்குது, சுடுகாட்டுக்கு இடம் இல்லை, ரம்ஜானுக்கு நிறையா எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுது, இது பண்டிகைக்கு, இது தீபாவளிக்கு அப்படியெல்லாம் ஆகலை, பாகிஸ்தானுக்கு போன்னு இவங்க பேசலையாங்க, அதை என்னைக்காவது கண்டிச்சிருக்காருங்க? அங்கே கோழி மாறவனும் பேசுனது யாருங்க? என்னைக்காவது கண்டிச்சிருக்காரு? அவங்களெல்லாம் அமைச்சராக்குனாரா இல்லையா? கோழி மாறவனும் பேசுனது யாரு? இப்போ நடந்திருக்கக்கூடிய வன்முறைகள் கட்டாயமாக பாஜகவினுடைய டூல் கிட்டுக்கு கச்சிதமாக பொருந்துறது தான். யார் இதை வடிவமைத்தார்களோ அவர்களுக்கு பொருந்துறது மாதிரி தான். இன்றைக்கி அது யாரோ ஒருத்தர் பேசுனாருங்கிறத இப்போ பேசுகிறவங்களே எப்படி பேசுகிறாங்க? ஆனால் அதில் நரசிங்கானந்தில் இருந்து நீங்கள் கபில் சர்மாவில் இருந்து அனுராக் தாக்கூரில் இருந்து வரிசையாக பேசுனாங்கன்னா அந்த பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜலீல் பேசினார்னா ஜலீல் பேசுனது கண்டிக்கத்தக்கது. ஒரு வன்முறையை தூண்டுகிற மாதிரியான பேச்சை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஒன்று, இவர் சீனிவாசன் நான் ஏதோ எவேசிவா சொல்கிறேன்னு சொன்னார். எந்த கம்யூனிஸ்டும் எந்த மதத்தை இழிவுபடுத்தி பேசுவதையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். கட்டாயமாக அதுக்கு பதில் அப்பப்போ கொடுத்துருக்கோம், நம்பர் ஒன்று. அப்புறம் எல்லாத்துக்கும் பிரதமர் பேசுவாரா அப்படின்னு, எதுக்கு பேசியிருக்காரு சார்? விலைவாசிக்கு பேசியிருக்காரா சார்? மன்மோகன் சிங் இருந்தபோது அவர் பத்திரிகையை சந்திப்பார், ஆனால் அவரையே இவர் மவுன் மோகன் சிங் மௌனின்னு அவரை அவருடைய கேரக்டரை ஷேமிங் த கேரக்டர் அதுதான் பண்ணார். அப்புறம் இப்போ இருக்கிறவர் எதுக்கு பேசியிருக்காரு? எல்லாத்துக்கும் பேசுவாரான்னு கேட்டிங்கல்ல? விலைவாசிக்கு, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு, இல்லை ஆணவ படுகொலைக்கு எதுக்கு பேசியிருக்காரு? அவர் பேச மாட்டார். அவர் தேர்தல் பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணுவார். அடுத்து சார் சொன்னார், இப்போ கர்னல் சாரும் கூட சொன்னார், அதாவது ரெண்டு பேருமே எங்களையெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது அச்சரம் பெசகாமல் அப்படியே, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கனைசேஷனோட தொடர்பு இல்லைன்னு வச்சுப்போம், ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அச்சரம் பெசகாமல் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய அஜெண்டாவை தான் பேசுவார்கள். அக்லக் விஷயத்தில் ஏதோ தண்டிச்சிட்டீங்களா சார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். அடுத்த டிபேட்டு கூட வைப்போம். அக்லக் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் சிறையில் இறந்து விட்டார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அவருடைய மனைவிக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஆசிரியர் வேலை கொடுத்துருக்கிறது. இது தண்டனை கொடுத்ததா சார்? மீதி இருக்கிற 6 பேருக்கு என்டிபிசியில் வேலை கொடுத்தது யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கங்கிறது இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இது தண்டனை கொடுத்ததா சார்? இப்படி நான் ஏராளமாக சொல்லுவேன். நீங்கள் அனுராக் தாக்கூர் இதெல்லாம் பேசின பிறகு தான் இண்டிபெண்டாக சார்ஜ் கொடுத்தீங்கிறத என்னால சொல்ல முடியும். அடுத்து அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, சார் என்ன சொல்கிறாரு, கர்னல் சார் அழகாக கையாளப்பட்டது. சார் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், பாய்காட் கத்தார் ஏர்வேஸ்ன்னு அன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சு. பாகிஸ்தான் பேப்பர்களை நீங்கள் பார்க்குறீங்களா? நான் ரெண்டையும் பார்க்குறேன். நம்ம ஊரில் இருக்க எப்படி சில மீடியாக்கள் இதையெல்லாம் தூண்டி விடுறாங்களோ இதே மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த பாய்காட் கத்தார் ஏர்வேஸ்ன்னு ஆர்கனைஸ் பண்ணது இந்தியாவில் ஆளுங்கட்சி அதுதான் ஆர்கனைஸ் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களா? பாய்காட் கத்தார் ஏர்வேஸ் எங்கேருந்து வருது? நீங்கள் அழகாக கையாண்டதுன்னு சொன்னீங்கல்ல, இது ட்ரெண்டானதுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமியர்களுக்காக வருத்தப்படுறது இருக்கட்டும் சார், கோயிலுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் போக முடியலை கவலைப்பட்டீங்களான்னு நான் கேட்குறேன். இது யாரோட இதுன்னு கேட்குறேன். ஆணவ படுகொலை நடக்குது. இப்போ அண்ணாமலை கூட பல விஷயங்களில் பேசுவார், பல்லக்கு தூக்க போகிறேன், அவருக்கு நான் பாதுகாப்பாக போகிறேன்னு. ஆனால் கண்ணகி முருகேசன் எரித்து கொல்லப்பட்ட வழக்கு வந்ததில்ல, பேசினாரா? யுவராஜ் சம்பந்தமா, யுவராஜ் அந்த கொலை சம்பந்தமா கருத்து என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இதெல்லாம் தொடர்ந்து 100 உள்ள ஏறி போனதுனால திருப்பூர் இப்படி ஒவ்வொன்றுமே பேசியிருக்காரு. இது ஒவ்வொன்றுமே தனித்த விவாத